நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலுறுப்ப மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், மரி ஜோஸ்டின் ஹென்றி பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், டாக்டர் மார்ஷல் லியோ ஹென்றி குடும்பத்தினர் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பெனோ இட் ரோஷன் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஷபியை குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், லூர்து மரி ஆண்மலை பாட்சிக்காகவும், தமியான் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜோசப் மரி மரி பிரான்சுவா இக்னேஷியஸ் செல்வநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும், புனித அலோசியஸ் கொன்சாகா சபையில் மறைத்த அனைத்து அன்னையர்கள் சகோதரிகளுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜெரோம் செல்வன் மத்தீஸ் நவீன் மார்கரேட் ராணி இவருடைய கருத்துக்களுக்காகவும், உடல் உள்ளனுக்காகவும் அன்னையினுடைய அருள் வேண்டியும், பேராயர் மைக்கேல் அகஸ்டின் மற்றும் அருட்தந்தை ஜான் ஜேம்ஸ் இவர்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ரூபன் வெரோனிகா விமலி டோம்னிக் பீட்டர் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும், வித்யா சுப்பையா நாராயணன் தன்னிகாஸ்ரீ இவர்களுடைய உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், வித்யாவுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், வில்லியனூர் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பிள்ளைகளுடைய உடல் உள்ள நலனுக்காகவும், சிறப்பான எதிர்காலத்திற்காகவும், ஆசிரியர்களுடைய நலனுக்காகவும், பெனோயேட் ரோஷன் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் சிறப்பான விதத்திலே இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர்களை வரவழைத்து ஆசீர்வதித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பாந்தர்களே, இன்று நம்முடைய இந்திய நாட்டிலே குழந்தைகளுடைய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குழந்தைகள் கடவுள் கொடுத்த கொடைகள், அவர்களை நல்லதொரு கருவிகளாக மாற்றுவது பெரியவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே இறைவன் கொடுத்த ஒவ்வொரு கொடைகளுக்காக, குழந்தைகளுக்காக இத்திருப்பலின் வழியாக நன்றி செலுத்துவோம். நமது குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், இதோ இந்த ஆலயத்திலே திருப்பலில் பங்கெடுத்துள்ள ஒவ்வொரு குழந்தைகளும் நிறைவாக இறைவனின் ஆசிரை பெற்று நல்லதொரு எதிர்காலத்தை அவர்களுக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்று இத்திருப்பலின் வழியாக அவர்களுக்காக சிறப்பான இந்நாளிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும்போது நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்றாடுவோம். இல்லாமல் இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆண்டவரே உம்மை சூழ்ந்து இருக்கின்ற மக்களாக நாங்கள் செய்ய வேண்டுதல் உம்மை நோக்கி எழுவனவாக. எங்கள் வாழ்வில் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவற்றையெல்லாம் எங்களிடமிருந்து அகற்றியிருந்தோம். இதனால் நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் முழுமையான விடுதலை பெற்று இத்திருப்பணியை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுவோமாக. உம்மோடு ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அறிவிலியின் கண்களில் இறந்தவர்களைப் போல் இருந்தவர்கள் அமைதியாக இலை பாருகிறார்கள். சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். கடவுள் மனிதர்களை அழியாமை கொன்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் போராமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இருந்து போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்கள் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றபோது பேரழிவு கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இலை பாருகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறைவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்டின் பேரளவு கைமாறு பெறுவர். கடவுளில் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையீட்டில் புடமிடுவது போல் அவர்களை புடமிட்டார். எரிவளி போல் அவர்களை ஏற்று கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அறிந்தால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடுவிடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பின் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருங்கலிகளின் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இறங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தோருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் அருகில் இருக்கிறார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர்கள் சாவில் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமே தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் ஆற்றப்போகிறது ஆற்றப்போகிறது. பல்லவி. குறைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கிறார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணில் இருந்து விடுவிக்கிறார். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தோரை அவர் காப்பாற்றுகிறார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவசனங்கள் 7-10 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது, உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வருந்தி கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு வரி செய்தி, ஒரு வரி கருத்து என்னவென்றால், கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசம் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வை வெளிப்படுத்துகின்றார். அவர் கடமை செய்தார் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல். ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே அது ஆன்மீக சேவையாக இருந்தாலும் சரி, சமூக பணிகளாக அல்லது நம்முடைய குடும்பத்திற்காக உழைக்கின்ற பொழுது நான் இந்த பணியை செய்கின்றேன், அல்லது ஆன்மீக வாழ்விலே இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன், இந்த பொருள்களை காணிக்காக கொடுக்கின்றேன், எனக்கு இது பல மடங்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய படிப்பணியாக இருக்கின்றது. ஆனால் மனிதனாகிய நாம் அனைவரும் முழுமையாக நிறைவு பெற்றவர்கள் கிடையாது. நம்மிடம் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது. நாம் ஒரு செயலை செய்தால் ஏதாவது ஒரு காரணம் தேவை. இந்த செயலை நான் இதுக்காக செய்கிறேன் அப்படின்ற ஒரு காரணம் சொல்வதற்காகவது ஒரு செயலை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, சரி, நான் செய்கின்ற ஒரு செயலை எதற்காக செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெழுகாக தன்னுடைய பணிவாழ் வழியாக சுட்டி காட்டுவது, நாம் ஒவ்வொரு செயலையும் செய்கின்ற பொழுது இது எனக்கு பல மடங்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு செய்யாமல், நான் செய்கின்ற செயலை இறைவனின் மாட்சிக்காக செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட செயல்தான் நமக்கு இறைவனிடமிருந்து இறை ஆசிரையையும் அவருடைய அருளையும் நிறைவாக பெற்றுத்தரும். குறிப்பாக அன்னை மரியாளுடைய வாழ்வினை பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அந்த இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நான் இதை நிறைவேற்றும் வழியாக எனக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களும் எனக்கு பல்வேறு செல்வங்களும் வல்லமையும் வந்து சேரும் என்று அவர் செய்யவில்லை. மாறாக உம்முடைய அடிமை நான், இந்த பணியை செய்வது எனது கடமை என்று அவர் சிறப்பாக அவர் செய்தார். பவுலடியாரும் அதே போலதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அழைத்த போது அவர் விருப்ப பெற்று அந்த பணியை ஏற்றுக்கொண்டார், தனது கடமையை செய்தார். அந்த கடமைக்காக எந்த ஒரு காலகட்டத்திலும் தனக்கு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தது கிடையாது. மாறாக நான் பணி செய்வேன் என்ற உண்மையான உள்ளத்தோடு, நேர்மையான உள்ளத்தோடு பணி செய்தார். அன்புக்குரியவர்களே, நாமும் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தான் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் வாழ்கின்ற சமுதாயமானது சற்று வித்தியாசமான ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. என்ன, இந்த காலகட்டத்திலே மனிதர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நம்மை சார்ந்த சமுதாய உறுப்பினர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கடமையை செய்யாதே பலனை எதிர்பார் என்று சொல்லுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதையும் வித்தியாசமாக அவர் சொல்லுகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் உழைப்பதற்கும் படிப்பதற்கும் அதிகமான பேர் முன் வருவது கிடையாது. ஆனால் எனக்கு அதிகமான மார்க் வரணும், அதிகமாக உனக்கு பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற மனிதர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சமுதாய மனிதர்களால் நாம் என்றும் நம்முடைய வாழ்விலிருந்து திரிந்துவிடக் கூடாது, நம்மை நாம் அழகழிக்க கூடாது. மாறாக
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய படிப்பிரின்படி நம்முடைய கடமையை, அன்றாட கடமையை செய்வோம். அந்த கடமையை இறைவனின் மாட்சிக்காக செய்வோம். அதனுடைய பலன் எப்படி இருக்குமோ என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய படிப்பினை. அதை ஏற்று இந்த நாளில் நாம் செயல்படுத்துவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நமது குடும்பம் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனுப்பி கொடுக்கும் திருப்பலி எல்லா மன தந்தையாக இறைவனை கேட்டதாக முடிஞ்சவியுங்கள். எங்களை ஆதரித்தாலும் இறைவா, ஏழை கைமணி நிலைய காணிக்கை உமக்கு ஏற்படுவதாக இருந்தது போல் எங்கள் பழி பொருள்களும் உமக்கு உகந்தவனவாயிருக்க செய்தருளும். உம் திருமகனின் பாடுகளை அடையாள முறையில் நினைவு கூறும் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தின் உட்பொருளை உணர்ந்து இதில் ஈடுபாட்டின் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, இன்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல் இரக்கத்துடன் அவர்களை சீர்படுத்தவும் திருவலமானீர். எனவேதான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிபணுகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உமை ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு மனத்தோராய் உமை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானக தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர் 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர் வானம் பூமியும் உலகங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உலகங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவிய பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஈதனம் விசுவாசத்தின் மறை பொருள் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறன்ற ஊழியம் புரிய தகுந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேர் ஆயிரந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இதோ திருப்பணியின் வழியாக உமக்கு நன்றி வழி செலுத்தி உம்முடைய ஆசிரியருக்காகவும் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பிற்காகவும் ஜபிக்கின்ற இங்கிருக்கின்ற இறை மக்கள் மற்றும் பிள்ளைகள் நிறைவாக ஆசீர்வதித்துள்ளோம். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலியை பக்தியோடு காணுகின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனையும் கண்ணி தாயான ஆட்சி மிக்க மரியால் அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றென்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இறைவனின் மாட்சிவுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர் ஆ
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெற செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பான ஆண்டவரையும் கொடைகளால் வளம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றியோருமை பணிந்து வேண்டுகின்றோம். உமது ஆவியை எங்கள் மீது பொழுது அவரது ஆற்றலால் நாங்கள் முழு உள்ளத்துடன் எங்கள் கடமைகளை கருத்துடன் நிறைவேற்ற புரியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று பாருங்கள், திருப்பலை நிறைவேறிற்று. ஆன்மாக்களுக்கும் இக்கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் நமது குடும்பங்களிலும் இந்த பங்களும் உழைத்து மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவனை தீலை பாற்றி அளித்தருள வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாமும் அர்ச்சித்து விடுவதாக நேராட்சியம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே. பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே. பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளறிந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே. பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. சுமை சுமந்து சாந்திருப்போரே,
நித்தியலை பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, இடமில்லாதோடு இவர்களில் வழிவதாக சமாதானத்தில் நினைப்பார்வார்களாக. பிதா சிதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.